ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் தரிசிக்க போகிற மகான் சாங்கு சித்தர் சிவலிங்க நாயனார் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இவருடைய பெயர் சிவலிங்கம் அப்படிங்கிற பேர் தான் அப்பா அம்மா வச்ச பேர் அரங்கையர் குள்ளம்மாள் அப்படிங்கிற தம்பதிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு அதில் பிறந்தார் இன்றைக்கி நம்ம தரிசிக்கிற சிவலிங்கம் இவர் வளர்ந்து வருகிற போது எங்கே பிறந்தார் அப்படின்னா பரங்கிமலை சென்னையில் பரங்கிமலையில் பிறந்தார் இவருடைய சமாதி எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் கிண்டி கிண்டிங்கிறது முக்கியமான பகுதி அதில் எம்கேஎன் ரோடுன்னு ஒரு ரோடு அதில் மாங்குளம் பேருந்து நிலையம் அதாவது மாங்குளம் பஸ் ஸ்டாப்புன்னு ஒரு இடம் ஒரு ஸ்டாப்பு அதுக்கு ஏற்றா இவருடைய சமாதி இருக்குது இன்றைக்கி ஏராளமான அன்பர்கள் இந்த சிவலிங்க நாயனாருடைய பக்தர்களாக இருந்து அந்த குருவருளை பெற்று வருகிறார்கள் இவரோட ஆரம்ப காலத்தில் ஒரு குழந்தையாக வளர்ந்து வருகிற போது இறை எண்ணங்கள் நம்ம ஆட்கொள்ள ஆரம்பிக்கும் அதை ஆட்கொள்ள ஆரம்பித்தது அப்படின்னாலே நம்ம பக்தியோட பாதையில் போவோம் இவர் அப்போ என்ன பண்ணுறார் தனக்கு ஒரு குருநாதர் வேணும் ஒரு குருநாதர் கிடைக்கணும்னு தேட ஆரம்பிக்கிறார் சிவலிங்கம் தேடுகிற போது யாரும் கிடைக்கல ஒழிவில் ஒடுக்கம் அப்படிங்கிற ஒரு நூல் ஒன்று கிடைக்கிறது ஒரு நூல் ஒரு புஸ்தகம் ஒழிவில் ஒடுக்கம்னு பேர் கண்ணுடையவர் அப்படிங்கிறவர் எழுதுனது சீர்காழியில் இருக்கிற கண்ணுடையவர் அப்படிங்கிறதவர் எழுதுனது அது அந்த நூலை படிக்கிறார் அந்த நூலை படித்து முடித்த பிறகு இவருக்கு என்ன தோன்றுது அப்படின்னா இதுதான் நமக்கு தேவை இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு தேவை இவர் தான் நமது குருநாதர்னு அந்த கண்ணுடையரை குருநாதரை எடுத்துக்கிறாராம் அந்த கண்ணுடையர் யாருடைய சீடரம்னா திருஞான சம்பந்தருடைய சீடரம் மானசீக சீடரம் அப்படித்தான் அவர் எடுத்துண்டு இந்த நூலில் படித்து இந்த புஸ்தகத்தை படித்து தனது வாழ்க்கையை அமைச்சுண்டேன் யார் சிவலிங்க நாயனார் இவர் வாழ்ந்து வருகிற போது ஒரு உத்தியோகம் அப்படிங்கிறது ஒன்று முக்கியமாச்சு எல்லாருக்கும் சம்பளம் வேணும் பொருள் வேணும் குடும்பத்தை நடத்தணும் அதுக்காக என்ன பண்ணுறார் ஒருத்தர் வேலைக்கு சேர்றார் அந்த காலத்தில் அந்நியர்கள் ஆண்ட காலம் அது ஒரு ஒரு அந்நியர் ஒரு துறவர்த்தன் அவர் பேர் கிளமெண்ட் சிம்சன்னு பேர் இன்றைக்கி நம்ம சிம்சன் சொல்கிறோம் இல்லையா அவரோட பேர் தான் அன்றைக்கி அந்த காலத்தில் சென்னையில் பெரிய கட்டடங்களை அவர் கட்டினார் பெரிய கட்டடங்களை அன்றைக்கி அவர் கட்டியிருக்கார் பெரிய துவை பெரிய பங்களாவில் இருந்தார் அவர்கிட்ட வேலைக்கு சேர்கிறார் என்ன வேலை அலுவலக உதவிகளுக்காகவும் அவருக்கு சமையல் வேலைக்கு தயார் பண்ணி கொடுக்குறது வேலை வேலைக்கு என்ன சாப்பிடணுமோ அதெல்லாம் தயார் பண்ணி கொடுக்குறது இந்த பணிகளைத்தான் சிவலிங்கம் பண்ணி வைக்கிறார் அப்போவே என்னாச்சுன்னா இவருக்கு பலவிதமான யோகங்கள் கைகூட ஆரம்பிச்சது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டார் ஒரு குருநாதரும் கிடச்சிட்டார் அவரோட அருளும் கிடைச்சாச்சு பலவிதமான கலைகளையும் இவர் கற்று தேர்ந்தார் என்னென்ன கலை இப்போ தரையில் நம்ம உட்காந்துருக்கோம் திடீர்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஒரு நாலு அடி அஞ்சு அடி மேலே போய் அந்தரத்தில் உட்கார முடியுமோ நம்மளால் முடியாது அந்த கலையை தண்டர் கூடு விட்டு கூடு பாய்வது இந்த இடத்துல உட்காந்துட்டு அடுத்த வினாடி பார்த்தா ஒரு நானூறு மைல் தள்ளி இருக்கிற உடத்துல இருப்பார் அது கூடு விட்டு கூடு பாய்வதுன்னு பேர் அந்த கலையை கத்துண்டார் நவகண்ட யோகம் அப்படின்னு ஒரு யோகம் நவன்ன ஒன்பது கண்ட துண்டமா இந்த உடம்பை ஒன்பது துண்டுகளாக ஆக்குவது நவகண்ட யோகம் இதெல்லாம் கற்று தேர்ந்தேன் இதெல்லாம் தேர்ந்த பிறகு தான் வேலைக்கு சேர்ந்தேன் சிம்சன்கிட்ட வேலைக்கு சேர்ந்தார் அந்த துறை இவரை வேலைக்கு வச்சுருந்தார் ஒரு நாள் ராத்திரி அந்த சிம்சன் துறை தனது படுக்கை படுக்கப் படுக்க போகிறார் அவரோட மனைவி அயல்நாட்டில் இருக்கா இவர் மட்டும் இங்கே இருக்கார் படுக்கை இறையில் இவர் படுக்க போகிறார் இந்த சிவலிங்கம் சொல்கிறார் துறை இன்னைக்கு இங்கே படுக்காதீங்க வெளியில் வந்து படுத்துருங்க அப்படிங்கிறார் அதுதான் படுக்கை இறை வெள்ளையர்களுக்கெல்லாம் என்னென்னா படுக்கையரை படுக்கணும் அந்த இடத்துல தான் படுக்கணும் வெளியில் போய் கொஞ்சம் வாசலில் கொஞ்சம் போட்டுன்னு போடுமே அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு கிடையாது சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் அவங்களுக்கு துறைக்கு கோபம் வந்துடுது என்னது படுக்கை படுக்காமல் நான் எங்கே படுக்கணும் இங்கே வெளியில் படுத்துங்க இன்றைக்கி ஒரு நாள் வாசலுக்கு வந்துடுங்க இல்லை இல்லை நான்லாம் வர முடியாது நீங்கள்கிட்ட வேலை பார்க்குறவன் நீ யார் எனக்கு உத்தரவு படுறதுக்கு அப்படின்னு துறை என்ன பண்ணுறார் உள்ளே போய் படுக்கை படுத்துன்ட்டார் படுத்தோன்னே தூக்கம் வந்தாச்சு சிவலிங்கம் சும்மா இல்லை கீழே இருக்கிற பணியாட்களை கூப்பிட்டு ராத்திரியோட ராத்திரியாக அவர் கட்டில படுத்துன்னு இல்லையா அந்த கட்டில ஒரு நாலஞ்சு பேர் தூக்கிட்டு வெளியில் கொண்டு வச்சுட்டாங்க பங்களாக்கு வெளியில் கட்டில் கொண்டு வைக்கிறாங்க துர தூக்கத்திலே இருக்க கொண்டு வச்ச அடுத்த கணம் இந்த படுக்கை ஏறி இருக்குது இல்லையா மேலே இருக்கிற சுவர் இடிஞ்சு அப்படியே புத புத பதன்னு விழருது அந்த இடம் முழுக்க பெரும் சத்தத்துடன் பெரும் சத்தம் அந்த இடம் முழுக்க அப்படியே விழுந்து கொட்டுறது இந்த சத்தம் கேட்டு படுத்து கொண்டிருந்த சிம்சன் துறை எழுந்திருக்கிறார் தான் வாசலில் இருக்கிறத உணர்கிறார் தான் படுத்திருந்த இடத்துல இத்தகைய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது அப்போ தான் புரிகிறது பார்க்குறார் சிவலிங்க நாயனாரை பார்க்குறார் கையெழுத்து கும்பிட்ற ஏன்னா அவர் தானே சொன்னார் இங்கே படுக்காதீங்க வெளியில் வந்துடுங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் துரை கேட்கலை படுத்தார் அதே இடத்துல ஆனாலும் இவர் ரெண்டு பண்ணார் அவர் தூங்கி வெளியில் வந்துட்டார் இதனால் இந்த சிம்சன் துறைக்கு இவர் மேலே ஒரு மதிப்பு இவர் என்ன சொன்னாலும் நடக்கும் இவருக்கு ஒரு இறையொருள் இருக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இன்னொரு சம்பவம் இதே சிம்சன் துறைக்கு நிறைய அனுபவங்கள் இந்த சிவலிங்கத்தோடு ஏற்பட்டது இந்த துறையோட மனைவி அயல் தேசத்தில் கருவுற்றிருக்கிறாள் குழந்த பிறக்கணும் அப்போ என்ன தகவல் வருது துரைக்கு அப்படின்னா இந்த அம்மாவோட உடல்நிலை மோசமாக இருக்கிறதுனால ஒன்று குழந்த பிறக்கும் குழந்த நல்லபடியாக பிறந்துடும் தாய்க்கு ஆபத்து வந்துடும் இல்லை தாய் பழக்கணுமா குழந்த இறந்துடும் தாயோ அல்லது குழந்தையோ ஒருவரைத்தான் காப்பாற்ற முடியும் ரெண்டு பேரையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு தகவல் வருது இந்த துற மனசு ரொம்ப ஒடிஞ்சு போய் உட்கார்றார் அப்போ சிவலிங்கம் போகிறார் மாளிகையில் போயின்னு இருக்கார் இந்த சிவலிங்கத்தை கூப்பிட்டு சொல்கிறார் போல் என்னோடய குடும்பத்தில் இப்படி ஒரு குழப்பம் எனக்கு மனைவியும் வேணும் எனக்கு பிறக்கிற குழந்தையும் வேணும் நீங்கள் தான் இதான் பண்ணணும் அப்படிங்கிற அப்படியா சரி கொஞ்சம் நேரம் நான் இந்த அறைக்குள்ளே போயிடுவேன் பக்கத்தில் ஒரு அறையை காமிக்கிறார் இந்த பங்களாவில் இந்த அறைக்குள்ளே போயிடுவேன் நான் உள்ளே போனோன்னா இங்கே யாரும் வரக்கூடாது வெளியில் தாப்பா போட்டுக்குங்க நான் எப்போ கதவை தட்டுறேனோ அப்போ தான் நீங்கள் கதவை திறக்கணும் அதுவரைக்கும் நான் உள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறேன் துறைக்கு இவரை பற்றி தெரியும் இவர் நிறைய சித்து வேலைகள் செய்யக்கூடியவர் இவரால் நினச்சா எதுவுமே பண்ண முடியும்னு துரைக்க தெரியும் அதனால் என்ன பண்ணுறார் சரிங்க நீங்கள் உள்ளே போங்க நாங்கள் தபா போட்டுக்கிறோம் அப்படின்னு துரை இந்த சிவலிங்கத்தை உள்ள அனுப்பிச்சிட்டு அந்த ரூமோட கதவை சாத்திட்டார் தபா போட்டுட்டார் வெளியில் இருக்கார் ஒரு முக்கால் மணி நேரம் போகிறது கதவை தட்டுறார் யார் உள்ளிருந்து சிவலிங்க கதவை தட்டுறார் இந்த துரை கதவை திறக்கிறார் வெளியில் வருகிறார் சிவலிங்கம் சொல்கிறா ஒன்றும் கவலைப்படாத குழந்தை நல்ல விதமாக பிறந்தாச்சு குழந்தையும் நல்லா இருக்குது உன்னோட மனைவியும் சுகமாக இருக்காங்க அப்படிங்கிற எப்போ ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நடந்த விஷயத்தை சொல்கிறார் சொன்ன உடனே துரைக்கு அதிர்ச்சி என்னடாது நமது மனைவி அயல் நாட்டில் இருக்கா அவளை பார்க்கணுன்னா கப்பலில் போகணும் இவர் இந்த அறைக்குள்ளே இருந்துட்டு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் இந்த அறைக்குள்ளே இருந்துட்டு இப்போ வெளியில் வந்து மனைவி நல்லா இருக்கா குழந்த பிறந்தாச்சு ஒன்றும் கவலைப்படாத ரெண்டு பேரும் நல்லா இருக்கங்கன்னு சொல்கிறாரே எப்படி அப்படின்னு யோசிக்கிற துற இதனுடைய தொடர்ச்சியை திங்கட்கிழமை குருவேஸ்வரணத்தில் கணலம் நன்றி வணக்கம்